என்ன கேக்குற, யார் கேக்குறா? நான் பா ரஞ்சித் வந்து சென்னை முழுவதும் நாங்க தான் இருக்கிறோம்ன்ற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அதை பத்தி நாங்க அது மெட்ராஸ்னாலும் நாங்கன்னு சொன்னாரா? மெட்ராஸ் படம்னா ஒரு படமாக இருக்கலாம், ஆனால் மெட்ராஸ் வந்து எல்லாருக்கும் சொந்தம். இங்கே வந்து யாரும் இந்த ஏரியா எனக்கு அந்த ஏரியா உனக்கும் இங்கே பிரிச்சுக்க முடியாது. இங்கே சென்னை அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க எல்லா ஏரியாவிலேருந்து இங்கே மக்கள் வாழ்கிறாங்க. இந்த ஏரியா இங்கே ஏரியா அப்படிங்கிறதுலாம் அது வந்து ஒரு மேடையில் கொஞ்சம் ஒரு எமோஷனாக பேசி பார்த்த தவிர அது உண்மை இல்லை. சென்னை எல்லாருக்கும் சொந்தம். ஒரு சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்கு அம்சம் தான். இதுல இருந்து நல்ல கருத்து வரும், அரசியல் கருத்து வரும், உங்க காதல் கதை, ஃபேமிலி மேட்ரு. சினிமாங்கிறது ஒரு மக்கள் வந்து தியேட்டருக்கு போய் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. ஆனால் ஒரு படம் வந்து சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதுதான் மிகப்பெரிய நாட்டோட மிகப்பெரிய பிரச்சனை, பெரிய பொருளாதார சரிவு மாதிரி வரிஞ்சு கட்டிட்டு நிறைய பேர் ரொம்ப கிண்டல் கேலி இதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் தப்பு. அது வந்து அந்த இயக்குநரையோ அந்த படத்தின் நடிகர்களையோ நடிகைகளையோ டெக்னீஷியலோ எல்லாரையும் பாதிக்கும். எல்லோரும் மனிதர்கள் தான். ஏதோ சில படங்களில் சில இருக்கு சர்க்கிள் வரும்போது அது அதுக்காக நீங்கள் அவங்க கோமாளியாக ஒரு கிண்டலாக கோபம் பண்ணுறது, ரோல் பண்ணுறது, ஏன்னா இது இது தேசக்குற்றமான இது. ஒரு படம் வந்து சரியில்லைன்னா அது இன்னும் ஒரு தேசக்குற்றம் மாதிரி பண்ணுறாங்க. நாட்டில் 1000 பிரச்சனை இருக்குது. எத்தனை பிரச்சனை நாட்டில்? மின் கட்டணம் ஏறி போகுது, அங்கே ஒருவன் கள்ளச்சாரம் குடிச்சு சாகுறான், இது இங்கே வரிசையாக படுகொலை நடக்குது. இது இதை இதுக்கு இந்த கோபம் வந்து இங்கே வரமாட்டேங்குது. ஒரு படம் பெரியற போச்சுன்னா அது அதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனை மாதிரி. ஒரு ஒரு 2 வாரமாக ஃபேஸ்புக்கு ட்விட்டர் எதை பார்த்தாலும் ஒரு படத்தை ஒரு தோல்வியை எனக்கு கிண்டல் பண்ணலாம், ஒரு தோல்வியை கொண்டாடுற ஒரு மனநிலை, அது ஒரு மன நோய் தான். அது ஒரு லிமிட்டு தான். படம் சரியில்லையா ஓகே பார்க்காத, சரியில்லைன்னு சொல்லி போகலாம், எதிர்பார்த்தாலும் கீழே சொல்லலாம். ஆனால் அதை ரொம்ப ஒரு இயக்குனர் நடிகர்லாம் மனசை புண்படுபடி கேள்வி கட்டப்பட்டு தப்புது. சரி, ப்ளூ சட்டை மாறாது வந்து தொடர்ச்சியாகவே வந்து ஒவ்வொரு படங்களையும் வந்து டேமேஜ் பண்ணுறாங்க. இயக்குனர் சங்கத்துலேருந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்க முடியுமா? ஏற்கனவே இயக்குனர் சங்கத்து எங்கள் சங்கம் மூலயமா அவருக்கு வாணிங் சொல்லியிருக்கோம். ஏன்னா விமர்சனம் தவிர்க்க முடியாது. ஒரு படங்கிறது ஒரு அரசியலாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் அது வந்து விமர்சனத்துக்கு உட்பட்டது. அப்போ விமர்சனத்துக்கு உட்பட்டு நாங்கள் படம் பண்ணுறோம். படம் சரியில்லை சரியில்லை சொல்லியிருங்க, அதில் நிறைய குறையில் சொல்லலாம், அது தப்பு இல்லை. ஆனால் பிரிசனில் போயிட்டு ஒரு டைரக்டர் கிண்டல் பண்ணுறது, அந்த ப்ராஜெக்டை ரொம்ப கேவலமாக பேசுகிறது, இது வந்து ஒரு கேவலமான புத்தி உள்ளங்களுக்கு தான் இந்த மாதிரி வார்த்தைகள் வரும். இனிய ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி இப்போ ஆபாச வார்த்தையில் சொன்னால் அவன் அவனுக்கு கேரக்டர் அப்படியே இருக்கும். ஒருத்தன் கேரக்டர் நாகரிகமாக விமர்சனம் பண்ணுங்கள், அதை தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ விமர்சனம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு படம் சரியில்லைன்னு சரியில்லை தான். படம் செகண்ட் ஹாஃப் சரியில்லைன்னா செகண்ட் ஹாஃப் சரியில்லை தான். படம் முக்கியன்னா முக்கிய தான். அதை சொல்கிற விதம் ஒன்று இருக்குது. ரொம்ப இவர் பெரிய ஒரு ஞானி மாதிரி, பெரிய மேதாவி மாதிரி, இவர் என்ன படம் கொடுத்து ஹிட்டு கொடுத்தாரு? முதல்ல நீங்கள் ஒரு படத்தை கொடுத்து ஹிட்டை கொடுத்துட்டு அப்புறம் கிட்ட பண்ணுங்கள். நீங்கள் விமர்சகர்னால் அந்த விமர்சகத்துக்கு ஒரு லிமிட் இருக்குது. பர்சனலாக போயிட்டு நான் ஒரு படத்தை பற்றியும் பேசணுங்க, இவர் என்ன பண்ணுறாரு, அந்த படத்தை டைரக்டரை பற்றி, அந்த ஒரு நடிகரோட பர்சனல் லைஃப்பை பற்றி, அதுக்கு முன்னாடி ஏதோ அது ஒரு விமர்சனம் 2 நிமிஷம் போயிட்டு அப்புறம் வேறு ஒரு கதையெல்லாம் போகுது. ஃபைனான்ஸ் வாங்கினது, ரிலீஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்காக போராடினது, இந்த கதையை தேவையில்லை. ஒரு படம் விமர்சனம்னா அந்த படத்தை மட்டும் பேசணும். பாரஞ்சித் வந்து அவர் ஆதங்கத்தை பற்றி பேசியிருப்பாரு. இதை வந்து மோகன்ஜி என்ன பண்ணியிருப்பார்னா, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர் வந்து நீ சினிமா பட டைலாக்லாம் நீங்கள் பேசுகிறீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரீட் பண்ணியிருக்காரு. அது எப்படி இல்லை மெட்ராஸ் எங்களுக்கு தான் அப்படிங்கும்போது மெட்ராஸில் எல்லாருக்கும் வந்து கோபம் வரும். மெட்ராஸ் எல்லாருக்கும் தான். நாங்கள் மெட்ராஸுக்கு வந்து நாங்கள் தான் மெட்ராஸ் அப்புடின்னா அப்புறம் அது எந்த அடிப்படையில் இருக்குல்ல? பாரஞ்சித் வந்து நாங்கள் தான் மெட்ராஸ், அந்த நாங்கங்கிறது யார்? அதுதான் விஷயம். நாங்கள் தான் மெட்ராஸ் அப்புடின்னா அந்த நாங்கங்கிறது யார்? நீங்கள் யார் சொல்கிறீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் மெட்ராஸ்னா நான் தமிழர்கள் மெட்ராஸ், தமிழன் தான் மெட்ராஸ். ஜாதி ரீதியில் அதுதான். அப்போ அதை சொல்லும்போது அவங்க வேறு பதில் சொல்லுவாங்க. அப்போ இங்கே நாங்களும் சொல்லாதே, நாமும் சொல்லுங்கள்.
நாங்கள் தாங்கும்போது அந்த நாங்கிறது இல்லை, நீ ஜாதியை குறிக்கிறீங்களா மதத்தை குறிக்கலான்னு இருக்குல்ல, அப்போ அதை வச்சு தான் பதில் வரும். சந்தர்ப்பத்தை பயன்படுத்தல பதில் சொல்லுடைய சூழ்நிலை பதில் சொல்லி சொல்லி தான் வந்து சொல்லணையே அவர் சொல்ல போகிறாரு. நாங்கள் தான் ஏன்னா மோகன்ஜியும் மெட்ராஸில் வாழ்றவர் தான். இப்போ நாங்கள் நானாவது கிராம நாட்சங்கோட்டையிலேருந்து சென்னைக்கு வந்தாலும் நிறைய பேர் நிறைய இயக்குநர்களாக இருக்கட்டும் நிறைய நடிகர்களாக இருக்கட்டும் வெளியூர்லேருந்து நாங்கள் இங்கே வந்தோம், சினிமா கற்றுக்கிட்டோம், சினிமாவில் வந்து நான் உதவிக்கு நிறந்த தொழில் கற்றுக்கிட்டேன், அது மாதிரி நிறைய பேர் கற்றுக்கிட்டு சினிமா பண்ணுறோம், ஜெயிக்கிறோம், தூக்குறோம், அது வேறு விஷயம். ஆனால் நாங்கள் தான் மெட்ராஸ் அப்படிங்கும்போது மோகன்ஜி அவர் மெட்ராஸ் தான். அப்போ நான் யாருங்கிறார், நீ இங்கே நாங்கள் தான் மெட்ராஸ்னா அப்போ நாங்கள் யாருன்னு கேட்குற கேள்வியில் ஒரு நியாயம் இருக்கு. ஒரு அரசியலாக இருக்கணும், அரசியல் அரசியல்வாதிகள் வந்து அரசியல் ரீதியான கருத்துக்கு பதில் சொல்லணும். இப்போ அரசியல்வாதிகள் வந்து சினிமாவில் வந்து எப்போ அரசியல் போகிறாங்க, அப்போ சினிமாவுக்கு போகிறவங்க அவங்க அரசியல் பேசும்போதும் அரசியல் கருத்து சொல்லும்போதும் அந்த அரசியலுக்கு அவங்க அரசியல்வாதிகள் கருத்து சொல்லணும். இங்கே சினிமா நடிகை ஒரு நடிகை அப்படிங்கிறனால ஒரு அரசியல்வாதி அவங்க அவங்க பர்சனல் லைஃப்பில் போய் கேவலப்படுத்துறதுக்கு எந்த உரிமை இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் அரசியல் நிறைய நடிகைகள் இருக்காங்க, அவங்க கருத்து சொல்கிறாங்க. இப்போ குஷ்பு மேடம் இருக்காங்க, ராஜா மேடம் இன்றைக்கி அரசியலுக்கு வந்திருக்காங்க, இவங்க ஏதாவது கருத்து சொன்னால் அரசியல் ரீதியாக கருத்து சொன்னால் அதுக்கு அரசியல் ரீதியாக பதில் சொல்கிறதான் ஒரு ஆம்பளைக்கு அழகு. ஒரு பெண் என்பதால் ஒரு நடிகை என்பதால் அவங்க பெர்சனல்லாம் போயிட்டு நீ இவங்க யூகத்தில் போய் ஒருத்தர் அசிங்கப்பத்து ரொம்ப தப்பு. அது அரசியல்வாதி வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல்வாதியாக இருக்கணும். உங்கள் பெர்சனல் வஞ்சன்ஸையும் உங்கள் பெர்சனோட வெறுப்பையும் கக்குறதுக்கு தயவுசெய்து இங்கே சினிமா நடிகர்களையும் சினிமா நடிகை முக்கிய நடிகையில் தயவுசெய்து அவங்க வாழ்க்கையில் உள்ள வராதிங்க. அது இப்போ ஏன்னா அது தட்டிப்பாக விஷால் சார் வந்து ரொம்ப போல்டான ஆள், எதையும் டக்குன்னு போல்டாக பேசக்கூடியவரை விஷால் சார். அவர் நடிகர் சங்கம் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு தலையிட்டு கண்டனம் தெரிவிக்கணும். நடிகர் சங்கம் எதுக்கு இருக்குது? இப்போ எங்கள் இயக்குனர் சங்கத்தில் ஒரு உதவி இயக்குனருக்கோ இல்லை ஒரு ஒரு இயக்குனருக்கோ சம்பள பிரச்சனையோ இல்லை அவங்களுக்கு போதும் பிரச்சனையாக இருந்தால் சங்கம் தலையிடுது. அப்போ நடிகர் சங்கங்கிறது அந்த உறுப்பினர்களுக்கு அவங்க குரல் கொடுக்கணும். இந்த மாதிரி அரசியல்வாதியை வந்து ஒரு ஒரு நடிகர் வந்து நிறைய பேர் சொல்ல மேடையும் பேசியிருக்காங்க, நடிகை பேரை சொல்லி இவங்களாம் ஐட்டம்னு இருக்காங்க, அதுக்கு எந்த குரலும் நடிகை சங்கத்துலேருந்து வரல. அது வராதனால இப்போ அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் நம்ம நடிகையில் இன்னாருக்கு நான் தொடர்பு சொல்லி இதெல்லாம் அவங்க அவங்க மனநிலை எவ்வளோ பாதிக்குன்னு பார்க்கணும். நம்ம வந்து ஒரு செய்தியாக பார்க்கக்கூடாது முதல்ல, அது வந்து மக்கள் பார்த்தா கூட பரவாயில்ல, மக்களே பார்க்கக்கூடாது. சினிமாக்காரங்க வந்து ஒரு சினிமாக்காரனுக்கு ஒரு இழிவாகவோ யாராவது அரசியல்வாதிகளோ இல்லை வேறு பொது அளவுகளோ சினிமா நடிகர்களோ நடிகைகளையோ ரொம்ப அவங்க பெருசில் இப்போ பாதிக்கிற மாதிரி பேசுனா தயவுசெய்து நடிகர் சங்கம் வந்து அதுக்கு கண்டனம் தெரிவிக்கணும். அது விஷால் சார் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் கொஞ்சம் முட்டுக்குள்ளி வைங்க, ஏன்னா அரசு மேடைகளில் வந்து நடிகர்கள் அசிங்கப்படுறாங்க. இப்படி போனால் இது ஒரு பெண்ணை பெண்ணை பற்றி பேசுகிறாங்க, என்ன பெண்ணுக்கு சமம், பெண்கள் எல்லாம் பெண் இனம் உயர்ந்துட்டாங்க, ஆணுக்கு நிகராக பொண்ணு வந்துட்டாங்க, பெண்ணுக்கு இவ்வளோ சமம் இருக்குது, இத்தனை உரிமை கொடுக்குறோம், எங்கே இருக்குது நாட்டில்? அரசியலுக்கு ஒரு பொண்ணு வந்தால் பொது மேடையில் வந்து அவங்களெல்லாம் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. அப்புறம் நீங்கள் இங்கே பெண் உரிமை பற்றி பேசுகிறீங்க, இது வந்து ஒரு கட்சிக்கு முடியாது, எல்லா கட்சியிலுமே இதை கண்டிக்கணும். எந்த கட்சி தான் சரி, அந்த கட்சி ஆள் யாராவது ஒருத்தர் ஒரு நடிகை பற்றியோ ஒரு பெண்களை பற்றியோ பெர்சனலை பற்றியோ அவங்க இழிவாக பேசுனா அந்த கட்சி தலைவர் அவங்க கண்டித்தா தான் அவர் சரியான தலைவர், அவர் தான் மக்கள் தலைவர். விட்டு வேடிக்கை பார்த்தா சரியான தலைவர் இல்லை, ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. இது கொஞ்சம் விசாரிச்சார் மாதிரி ஆட்களை கொஞ்சம் போட்டோ அதை கண்டனம் தெரிவிக்கணும். ஓகே.